இந்த வீடியோவை வழங்குவோர் ஜே ஜே கோல்ட். நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கு பெற்றுக் கொள்வோம். கால் 4858 4858. ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலகம் சினிமா வியூவர்ஸ். இன்னைக்கு இப்போ சினிமா நியூஸில் ஒரு சூப்பர் டூப்பர் அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏஸ், நேர்கொண்ட பார்வையிலேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆயிருக்கு, வானில் இருள் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று நான் சொன்ன மாதிரி போனி கபூர் வந்து ஸ்வீட் போடுற மாதிரி ஒரு சூப்பரான மெலடி ட்ராக் காலையில் 7:45 அதாவது 7:45 AM டான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நிறைய பேர் இந்த பாட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாட்டை வந்து பார்க்கும்போது அதோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 பெண்கள் வந்து ஐ மீன் பலாத்காரம் பண்ணப்படுறாங்க. ஸோ மேபி அவங்க பெயினை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி பாட்டு இருக்குமோ தோணுது. ஏன் சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு சேடான பேக்ட்ராப்ல தான் பாட்டு போயிட்டே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி உமாதேவி லிரிக்ஸ் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு. கமெண்ட்ஸ்ல ஒவ்வொருத்தரும் லிரிக்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ அழகா இருக்கு, லிரிக்ஸ் எல்லாருமே சூப்பரா இருக்கு. அண்ட் இந்த பாட்டோட பெரிய பிளஸ் எப்பவுமே ஒரு பாட்டுக்கு லிரிக்ஸ் சூப்பரா இருந்தாலும் கம்போசிஷன் சூப்பரா இருந்தாலும் வாய்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பாடிருக்காங்க. ஸோ அவங்க வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா கெத்தா இருக்கு கேட்கறதுக்கு. அந்த சோகத்திலையும் ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு கேட்கறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு கண்டிப்பா ஸ்லோ பாய்ஸனா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா கேட்க கேட்க கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு அடிக்ஷனா மாற போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த பாட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அஃப்கோர்ஸ் சொல்லவே வேணாம், மொத்தமா யுவன் சங்கர் ராஜா வந்து கம்போஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இதனாலையும் ஏறி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்படிங்கும் போது இந்த பாடும் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கும் போது, ஸோ இந்த படமும் வந்து பிக்சர் பர்ஃபெக்டா இருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். நீங்களும் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ பாட்டு கண்டிப்பா நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, கேட்டிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க. அண்ட் இந்த பாட்டு வந்து எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இது லிரிக்கல் சாங் அப்படின்னாலும் 2:30 seconds வந்து பார்த்தீங்கன்னா தலோட என்ட்ரி வருது. ஸோ நிறைய பேர் அதையும் கமெண்ட்லேருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ தூரம் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க. அண்ட் டியஸ், இந்த பாட்டு எனக்கு ஃபேவரட் சாங் அமைஞ்சிருக்கு, உங்களுக்கு ஃபேவரட் சாங் அமைஞ்சிருந்தா மறக்காம அதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு தலை ஃபேன்ஸ் எல்லாம் நேர்கொண்டு போகிற காத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும். ஸோ யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சனாவை வச்சு கேஃபன் ஸ்வாதி கிருஷ்ணன். கலகல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா, ஹவுஸ் ஓனர் படத்தோட இயக்குனர் பேர் என்ன? ஆப்ஷன் ஏ அனிதா உதீப், ஆப்ஷன் பி புஷ்கர் காயத்ரி, ஆப்ஷன் சி லட்சுமி ராமகிருஷ்ணன், அண்ட் ஆப்ஷன் டி சுதா கோங்கா. இந்த 4 பேர்ல எது கரெக்டான ஆன்சரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கூகுள் எல்லாம் போய் நோண்டி பார்க்காம கமெண்ட்ல டக்குன்னு பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு இது ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா பக்கத்துல என்ன பண்றீங்கன்னா உங்க மெயில் ஐடியே போட்டுறீங்க. சப்போஸ் எல்லாத்துக்குமே தர முடியாது, அதனால குலுக்கிற முறையில யாருக்கு வந்துட்டு அழகான பரிசு விழுகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். என் பரிசு விழுகிறவங்க என்ன கிடைக்கும், இந்த வாரத்துக்கான வெள்ளிக்கிழமை ரிலீஸ் அப்புறம் படத்துக்கான டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு ஹாப்பியா சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, டிக்கெட் வின் பண்ணுங்க.